அதாவது உத்தரப்பிரதேசத்துல வந்து அமைச்சரின் மகன் ஓட்டி சென்ற கார்ல வந்து விபத்து நடந்துருச்சு. அந்த விபத்துல வந்து ஒரு ரெண்டு விவசாயிகள் இறந்து விட்டதாக சொல்லப்படுது. விவசாயிகள் இறந்தது வந்து அதாவது வேதனைக்குரியதான். விவசாயின்னு இல்ல, ஏழைகள் யார் இருந்தா, கூலி தொழிலாளியா இருக்கட்டும், யார் இறந்தாலும் அது வருந்தப்பட விஷயம்தான். அது அதை வந்து விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் என்றவர் டிபேட்ல உக்காந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படுத்தி ரெண்டு விவசாயிகளை கொண்ட அந்த அந்த பாஜக அமைச்சரின் மகனை என்ன செய்யணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், வேணா கைது பண்ணலாம், குடிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் போடலாம், இல்ல பிரேக் ஃபெயிலர்னா அது ஒண்ணுமே இல்ல, இல்ல கவனக்குறைவு ஏதோ ஒண்ணு அப்படி ஆக்சிடென்ட் அப்படின்றது அப்படி இருக்கும். ஆனா இந்த நபர் வந்து ரொம்ப காமெடியா ஒரு காமெடி பண்றாரு. இதையும் ஒரு டிபேட்ல வெக்கம் இல்லாம போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த விபத்துக்கு வந்து பொறுப்பேற்று அமித்ஷாஜியும் மோடிஜியும் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு வந்து இவருடைய அழைப்பை ஏற்று, இவருடைய கோரிக்கையை ஏற்று மோடிஜியும் அமித்ஷாஜியும் நாளைக்கு ராஜினாமா பண்ண போறாங்க. கொஞ்சமாவது இந்த பி ஆர் பாண்டியனுக்கு அறிவு இருக்கா? ஒரு படிச்ச மனுஷனா ஒரு டிபேட்ல போய் உக்காந்துருக்காளு. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு என்ன சட்டம், என்ன லா இருக்குது? ஆக்சிடென்ட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆக்சிடென்ட்ன்றது அது பேரே ஆக்சிடென்ட். அதுக்குதான் ஆக்சிடென்ட்ல அப்படின்னா தற்செயலா நடந்து போறது. நம்ம போய்கிட்டு இருக்கோம், டக்குன்னு கால் தடறி விழுறோம், காருன்றது எந்திரம், அதுல போய்கிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒருத்தன் குறுக்க வந்திருப்பான், அப்படி போயிருப்பான். இதுக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சரை வந்து மோடிஜி இந்த நாட்டை ஆளக்கூடியவரை வந்து நீ ராஜினாமா பண்ணணும்னா, தமிழ்நாட்டில் தினம் தினம் எத்தனை விவசாயி எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ நடக்குது, உடனே முக ஸ்டாலின் அவர்களை ராஜினாமா பண்ணுன்னு சொல்லுவியா? கொஞ்சமாவது அறிவு வேணாம், அறிவு இல்லாம பேசுற மாதிரி இருக்குது இந்த இது பேச்சு. இதெல்லாம் வந்து அந்த வெறுப்பு, அந்த பாஜகன்னா வெறுப்பு, அந்த வெறுப்புணர்ச்சி. இங்க திமுகவினுடைய அனுதாபி அந்த திமுகவுக்கு ஜால்ரா போட்டு போட்டு இந்த மாதிரி பேச சொல்லும். அதாவது லாஜிக்கா பேச வேணாமா? லாஜிக்கா இவரு எடுத்துட்டு வர்ற கார்லயே யாராவது ஒரு பையனோ யாரோ விழுந்து இறந்துட்டாங்கன்னா உடனே இவரு இவரை குடும்பத்தெல்லாம் கைது பண்ணு, இவரை கைது பண்ணு, எல்லாத்தையும் பண்ணு, இவர் தலைவர் யாருன்னு கேளு, அவர் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இருக்கு. இப்போ தெரிஞ்சுக்கலாம் மக்கள், அதாவது மோடிஜியும் அமித்ஷாஜியினுடைய வெறுப்பு இவங்க பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்கு எப்படி கட்டமைக்கிறாங்க, ஒரு இமேஜ், ஒரு பிம்பத்தை ரெடி பண்றாங்க, வெறுப்புணர்ச்சியை பரப்புறது எல்லாத்துக்கும். அதான் இவரு இவருக்கு வீட்டில் கொசு நிறைய கடிச்சா கூட இவர் டக்குன்னு இவங்க தான் காரணம், அவங்க கொசுவை ஒழிக்கல, அதனால தான் இந்த கொசு என்னை கடிக்குது, அதனால நோய் வந்து எங்க சொந்தக்காரங்கள எங்க ஆளுங்கள்ல யாரோ இறந்துட்டாங்கன்னு கூட இனிமேல் சொல்லுவாங்க. அதாவது எப்படி 70 வருஷமா எந்த விபத்து நடக்கலையா, இல்ல 70 வருஷமா காங்கிரஸ் ஆளும் போது எங்கேயுமே கொசு கடிக்கலையா, இல்ல எதுவுமே நடக்கலையா, அப்பெல்லாம் எத்தனை பேர் ராஜினாமா பண்ணாங்க? ஒரு ரயில் விபத்து நடந்தாவே அந்த அமைச்சரே ராஜினாமா பண்றது இல்ல. ரயில் விபத்துன்றது விபத்து நடந்து போகுது, அதுக்கு என்ன ரயில் அமைச்சரா பொறுப்பே? அப்படி பார்த்தா ஒரு காலேஜ்ல ஒரு ஏதாவது ஒண்ணு நடந்தா காலேஜை இழுத்து முடிய வேண்டியதான். அரசாங்கத்துல எங்க தப்பு நடந்தாலும் அரசாங்க ஊழியம் லஞ்சம் வாங்கினான்னா அரசாங்கத்தை கலைச்சிட வேண்டியதுதான். எல்லாத்துக்குமே சொல்லலாம் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வாதங்கள் வைக்கிற அந்த டிபேட்டுக்காரவங்களை முதல்ல சொல்லணும். இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்க டெலிட் பண்ணிட்டு கரெக்டான லாஜிக்கா இருக்கிற பாயிண்ட்டை மட்டுமே அங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்.